ஒசூர்ல செம கிளாஸா இருக்கிற மூவி தியேட்டர் எல்லாம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒசூர்ல கிராண்ட் சினிமாஸ் என்ற தியேட்டர் ஓபன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அந்த தியேட்டருக்கு நம்ம படம் பார்க்க போயிருக்கோம். அதோட விளாக் தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா லியோ படம் பாக்குறது வந்திருக்கோம். செகண்ட் டே வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டே வந்து டிக்கெட் கிடைக்கல, அதனால செகண்ட் டே வந்திருக்கோம். இந்த கிராண்ட் சினிமாஸ் தான் வந்திருக்கோம். தேட்டருக்குள்ளே போனதுமே வண்டி பார்க்கிங்கில் போட்டோம். டூ வீலர் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ், ஃபோர் வீலர் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இங்கே ஆஃப்லைனில் கூட டிக்கெட் வாங்கிக்கலாம், ஆனால் நான் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிட்டேன். தேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புறாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அவுட் சைட் ஸ்நாக்ஸ் அதை கொண்டு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. தேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசிங்க, ரொம்பவே கூலாக நல்லா இருந்துச்சு. நான் போனது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்க்ரீனுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேட்டரில் ஒரு 4 ஸ்க்ரீன் இருக்குது. 4 ஸ்க்ரீனு டோட்டல் சிட்டிங் பார்த்தீங்கன்னா 1100 இருக்குது. ரொம்பவே பெரிய ஒரு தேட்டர். ஒசூரில் இந்த அளவுக்கு பெரிய தேட்டர் இப்போ தான் வந்திருக்கு. உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஸ்நாக்ஸ் கவுண்டர் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே கிராஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே போகணும். தேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பேசியஸாக நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம படம் பார்க்குற ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்க்கு எல்லாமே லைட்டிங் எல்லாமே போட்டிருக்காங்க. பார்க்கவே செம்ம ப்ரீமியமாக இருந்துச்சு. ஒசூரில் தான் இருக்குமா இல்லை ஏதாச்சும் பிவிஆருக்கு வந்திருக்கோமான்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாப் முடிஞ்ச உடனே ரெஸ்ட் ரூம் பார்க்கலான்னு போனேன். ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைஜீனிக்காக நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரி ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கலான்னு ஸ்நாக்ஸ் கவுண்டருக்கு வந்து பார்த்தா கூட்டம் பயங்கரமாக இருக்காங்க. டிக்கெட் வாங்க கூட இவ்வளோ கூட்டம் இல்லைங்க, ஆனால் ஸ்நாக்ஸ் வாங்க பயங்கர கூட்டமாக இருக்காங்க. சரி பொறுமையாக வாங்கிக்கலாம், தியேட்டர் சுற்றி பார்க்கலான்னு ஸ்க்ரீன் நம்பர் 1 போயிருந்தேன். உள்ளே வந்து பார்த்தா செம்ம வைடாக பெருசாக இருக்குங்க. சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக ஃபுசன் சீட் கொடுத்துருக்காங்க. சீட்டோட கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கு. சரி இதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கலான்னு ஸ்நாக்ஸ் கவுண்டருக்கு வந்து பார்த்தோம். இங்கே கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. சரின்னு நாங்கள் இங்கே ஒரு மினி பாப்கார்ன் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இங்கே கொடுக்குற ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம்னு ஒரு ஃபீல் கிடைச்சி. நான் ஒரு மினி பட்டர் பாப்கார்ன் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 90 ரூபாய். சாப்பிட நல்லா இருந்துச்சு. இன்க்ளூடிங் இந்த தியேட்டரில் லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கு. வயசானவங்க வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் போய் பார்த்தோம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே டிஃப்ரெண்டான ஒரு தளபதியை பார்த்தோம். ரொம்பவே ஆக்ஷன் சீனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுங்க. கைஸ் நீங்கள் இந்த தியேட்டர் விசிட் பண்ணிருக்கீங்களா? எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். லியோ படம் பார்த்துட்டீங்களா? பார்க்காதவங்க தியேட்டரில் போய் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை கைஸ்.